ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஆரோக்கியமான மற்றும் சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுதான் கருவேப்பிலை சாதம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ள போலாம். கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு கருவேப்பிலை பொடி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் ஹீட் பண்ணிட்டேன். அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுள்ள மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காரத்துக்காக ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுள்ள உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுள்ள வெள்ளை எள். நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம், இது உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பி ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதை நல்லா ஆறவிட்டு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் இது போல் பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலை சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு கடாய் ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சுக்கலாம், அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. வேர்க்கடலை ரோஸ்ட் ஆகி கலர் மாறி வந்துடுச்சு. அடுத்தது நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுள்ள பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். கடைசியா நம்ம வடிச்சு உதிரி உதிரியா எடுத்து வச்சிருக்கிற ரைஸையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு அளவுள்ள ரைஸை தான் எடுத்திருக்கேன், 1 கப் அளவுள்ளது. அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விடும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது போல எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய கருவேப்பிலை சாதம் ரொம்பவே ஆரோக்கியமாக டேஸ்டியாக சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல நீங்களும் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.